வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கேன். வால்பாறையில் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சின்னக்கல்லார் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போக போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரி காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 rupees பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரோடு ஓரமாக நடந்து போனீங்கன்னா ரைட் சைடில் பள்ளமாக ஒரு ரோடு போயிட்டுருக்கு, ஒரு கல்லெல்லாம் வச்சுட்டு. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ இறங்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் போகிறவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஃபேவரட்டான இடம் சொல்லலாம் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம அந்த பள்ளத்தை இறங்கியாச்சு. இறங்கி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு. ரிவர் ஃபுல்லாகவே வந்துட்டு பாறையாக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ இங்கே இறங்கி வந்துட்டு வீடியோ ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து தான் வந்துட்டுருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த 30 rupees டிக்கெட் வச்சுட்டு நம்ம எங்கெல்லாம் போகலாம் பார்த்தீங்கன்னா சின்னக்கல்லார் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம். நல்ல முடி வியூ பாயிண்ட் இருக்குது, ஆலியா டேம், இந்த மூணு இடத்துக்குமே வந்துட்டு இந்த டிக்கெட்டை வச்சுட்டு நம்ம போகலாம். ஸோ இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருக்க இடம் என்ன இடம் பார்த்தீங்கன்னா சின்னக்கல்லார் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸே இல்லை. ஸோ இங்கேருந்து இனியும் ஒரு 1 kilometer கிட்ட நடந்தால் தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இந்த ரிவரில் இறங்கி பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ப்யூர் வாட்டர்னு சொல்லலாம், மலையிலேருந்து வர தண்ணி. ஸோ இந்த வழியாக போனால் தான் நம்ம அந்த வாட்டர் ஃபாலை ரீச் பண்ணியும். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ நம்ம ரிவரில் இறங்கி பார்க்கலாம். ரிவரில் இறங்கும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சி, ஏகப்பட்ட அட்டைப்பூச்சி இருக்குது. ஸோ அட்டைப்பூச்சி அங்கே இருக்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த ரிவரில் இறங்கும் போது கண்டிப்பாக பார்க்கணும். இந்த இடத்தை சுற்றி நிறைய அட்டைப்பூச்சி இருக்குது. அட்டைப்பூச்சி என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம காலில் ஏறி ரத்தத்தை வந்து சக் பண்ணி குடிச்சிடும். ஸோ நான் இந்த அட்டைப்பூச்சி பார்த்திங்கன்னா நம்ம காலில் ஏறி ரத்தம் குடிக்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு அதுவே கீழே விழுந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் காலில் வந்துட்டு இந்த அட்டைப்பூச்சி ஏறி ரத்தத்தை குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிவர் வந்துட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்குது, ஃபோட்டோஷூட்டுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இடம்னே சொல்லலாம். ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் சொன்னல முன்னாடியே அட்டைப்பூச்சி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் செருப்பில் ஏறி இருக்குது. நம்ம நெருப்பை காட்டி தான் அதை கீழே தள்ளி விட முடியும், ஏன்னா அது சக் பண்ணியிருக்கும்போது அது எடுக்கவே முடியாது. நம்ம எடுத்து இப்போ இதை கீழே போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அட்டைப்பூச்சி. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது. இந்த இடத்துல இந்த மாதிரி அட்டைப்பூச்சி ஏகப்பட்டது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிவரை பார்த்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறி நேராக கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer மேலே நடக்கணும். நடந்தால் தான் அந்த சூப்பரான வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் வந்துட்டு நிஜமாலே வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிற என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான இடம்னு சொல்லலாம். ஸோ பிரிட்ஜு மேலே ஏறி நடந்து வந்துட்டோம், நடந்து வந்துட்டு இருக்கோம். நடந்து வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு 100 meter நடந்து போனீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கார்டனுக்குள்ளே தான் நம்ம இப்போ என்ட்ராக போகிறோம். கார்டன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா டெமோ கார்டன் போட்டிருக்கு. ஸோ இந்த டெமோ கார்டன் ஆர்ச்சுக்குள்ளே தான் இப்போ நம்ம நடந்து போக போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது, நடந்து போகிற தூரம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல தான் நடந்து போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நடந்து போகும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும், ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல நிறைய அட்டைப்பூச்சி இருக்குது. அட்டைப்பூச்சி ஏறிடுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க பிளட்டை சக் பண்ணி குடிச்சிடும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல நடந்து போகலாம். இந்த இடத்துல நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 minutes ஆகும். நம்ம ஸ்லோவாக நடந்தோம், கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தீங்கன்னா ஒரு 10 to 10 minutes போய் சேர்ந்துடலாம். பட் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்தோம், அதனால் எங்களுக்கு ஒரு 15-20 minutes ஆகிடுச்சு. ஸோ ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியல அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யாருமே இல்லை. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த ஏரியாவில் சுத்தமாக லைட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த இடத்த வந்துட்டு 4 மணிக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அங்கே என்ட்ரியிலே வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு வாட்டர் ஃபால் கிட்ட போயிடலாம். ஃபைனலாக இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே போட்டிருக்க அந்த பிரிட்ஜ் மாதிரியே இரும்பில். ஸோ அப்படியே நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா
ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. பட் ஆனால் வந்து இங்கேருந்து பார்த்தா அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஸோ நம்ம கிட்டே போய் தான் பார்க்கணும். பட் ஆனால் கிட்டே போகும்போது ரொம்பவும் கவனமாக போனோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு பாறைங்க தான் இருக்குது, பாறைங்க செடிங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்செக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்செக்ட்ஸ் வந்துட்டு கடிச்சிருந்துச்சு, உடம்புல வந்துட்டு கொசு கடிக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய பூச்சிங்கெல்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, டேரெக்டாக அந்த வாட்டர் ஃபால் கிட்டே நடந்து போக போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்துட்டு நம்ம கவனமாக நடந்து போனோம். ஏன்னா வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால் வர அந்த ரிவர் வர சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்குது. பாறையாக இருக்கனால வந்துட்டு நம்ம நடந்து போகும்போது கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ வாங்க நம்ம இப்போ கிட்ட போயிடலாம், ரிவர் கிட்ட, அந்த வாட்டர் ஃபால் கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாட்டர் ஃபால் கிட்டே வந்துட்டோம். ஸோ நேச்சுரல் சவுண்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் வாட்டர் ஃபால் சவுண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்குறது வந்துட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்களே கேளுங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போனால் நம்ம வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால் டாப்பில் போய் நம்ம வியூ பண்ணலாம். ஸோ இந்த வாட்டர் ஃபாலை இப்போ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ மேலே தான் போய் இந்த வாட்டர் ஃபாலோட வியூ மேலேருந்து எப்படி இருக்குது, எங்கேருந்து தண்ணி வருது, மலையிலேருந்து எப்படி வருதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே வாட்டர் ஃபாலை என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி மேலே வாட்டர் ஃபால் வியூ எப்படி இருக்குது பார்க்கலாம் சொல்லிட்டு. இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு ரொம்ப பழைய காலத்தில் கட்டின மாதிரி பிரிட்ஜு மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு இங்கே நிறைய கட்டையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் அழகாக பெயிண்ட் அடித்து எல்லோ பச்சை பிளாக் கலரில் கீழே நடக்கிற அந்த வுட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வியூ பார்த்திங்கன்னா இங்கேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால் அண்ட் ரிவர் வியூ ரொம்பவும் அழகாகவே இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபோட்டோஷூட் ஏகப்பட்ட பேர் எடுத்துகிட்ருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே பாறை இருக்குது, இந்த ரிவர் ஃபுல்லாகவே பாறை தான் இருக்குது மொத்தமாகவே. இப்போ நம்ம இந்த வழியாக போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 meters நடந்தால் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால் மேலே போய் சேர முடியும். வாங்க இப்போ நம்ம அப்படியே போகலாம் மேலே. கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் ஃப்ரூட், பல்லாப்பழம் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும்பொழுது, இதோட வயசு பார்த்திங்கன்னா 50 வயசு இருக்கும்போது அந்தளவுக்கு பெரிய ஜாக் ஃப்ரூட் மரம் தான் இங்கே நிற்கிது. ஸோ அதையும் தாண்டி நம்ம ஒரு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போனீங்கன்னா தான் நம்ம வந்துட்டு அந்த வாட்டர் ஃபாலை பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம மேலே போய் வாட்டர் ஃபாலை பார்க்கலாம். Thank you.
ஃபைனலாக இப்போ நம்ம அந்த வாட்டர் ஃபால் டாப் வியூவில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பிலாம் கட்டியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த வாட்டர் ஃபால் வியூ பார்க்குறதுக்கு. இப்போ மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பாக வந்துட்டு அலோவே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு ஹவர் நைட் இருக்க சொன்னால் கூட யாருமே வாழ மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடமா தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு கரண்ட்டு கிடையாது, பயங்கர இருட்டாக இருக்குது, ஏகப்பட்ட பூச்சிங்க இருக்குது, அட்டைப்பூச்சி இருக்குது, நிறைய பூச்சிங்க வந்து நம்ம உடம்புல வந்து கடிக்குது. ஸோ ரொம்பவும் வந்துட்டு டேஞ்சர் தான் சொல்லலாம் இங்கே வந்துட்டு நைட்டு வாழ்கிறது. இங்கே வாழ்கிறவங்க யாருமே இல்லைன்னு தான் தோணுது. அந்தளவுக்கு வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் இந்த மலை மேலே இருந்து தான் வந்துட்டு எல்லா தண்ணியும் வந்துட்டு கீழே வாட்டர் ஃபால் மாதிரி விழுந்துட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், ஏகப்பட்ட ஃபிஷஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய தவளைக்குட்டி தான் இருக்குது இந்த தண்ணியில். ஸோ இந்த வாட்டர் ஃபால் வந்துட்டு மேலே அந்த பாறையிலேருந்து தான் வந்துட்டு வருது. ஸோ ஆனால் மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டேறாங்க. இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாங்க மேலே வந்துட்டு எலிஃபென்ட் இருக்கனால வந்துட்டு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், யாரும் மேலே போகக்கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிஸ்காக, ஏன்னா வந்து ஃபுல்லாகவே பாறையாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர் தான் வந்துட்டு அப்படியே இறங்கி அங்கே வாட்டர் ஃபால் மாதிரி பயங்கர வேகமாக விழுந்துட்டுருக்கு. ரொம்ப ஒரு ரிஸ்க் தான் சொன்னாங்க அங்கே கிட்ட போகிறது. இந்த தண்ணியிலலாம் நல்லா கிட்ட போய் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து தவளை குட்டி தான் இருக்குது, ஃப்ராகோட குட்டி தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலேருந்து வர வாட்டர் ஃபாலோட வியூ, டாப் வியூ ரொம்பவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வால்பாறை வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு ஃபேவரட்டான பிளேஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுற வரைக்கும் பை பை, டேக் கேர்.